Arjunan, is that your seat? Yes. So your party has no time. Anyway, I'll give you four minutes. Honorable Deputy Chairman, sir, with audible request to your beloved leader, late leader Dr. Purichi Talvi Amma, and sense receptive to your honorable Chief Minister of Tamil Nadu, I request the attention in the chairman to allow me to highlight some issues regarding the recent budget 2017-2018 announced by the central government. I will continue my speech in Tamil, sir. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மத்திய நிதிநிலை அறிக்கை 2017-2018 மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்தியா பொருளாதாரத்தை பல நிலையற்ற காரணிகள் சூழ்ந்துள்ளன. இத்தகு தருணத்தில் ஒரு சமநிலை பட்ஜெட்டை சமர்ப்பிப்பதற்கு கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்கு மத்திய நிதியமைச்சரை நாங்கள் பாராட்டுகிறோம். பட்ஜெட் நடைமுறையில் இருந்து மூன்று முக்கிய சீர்திருத்தங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முதலாவதாக பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை சமர்ப்பித்தது. இரண்டாவதாக ரயில்வே பட்ஜெட்டை புது பட்ஜெட்டாக இணைத்தது. மூன்றாவதாக திட்ட செலவு திட்டமிடாத செலவு என்ற வேறுபாடுகளை கலைந்தது. ஆகிய மூன்று சீர்திருத்தங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். திட்ட செலவு திட்டமிடாத செலவு என்ற வேறுபாடுகளை கழிய வேண்டும் என்று மறைந்த எங்களது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெகு நாட்களாகவே கேட்டுக்கொண்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியதற்கு மத்திய அமைச்சருக்கு நன்றியை கூறுகிறோம். இந்த பட்ஜெட் விவசாயத்திற்கு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நிலையில் அழுத்தம் கொடுத்தாலும் தென்னாட்டை குறிப்பாக தமிழகத்தை பாதித்துள்ள வறட்சி நிலவரம் குறித்து எதுவுமே பேசவில்லை. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தால் பட்ஜெட் மேலும் வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். முதன்மை விவசாய கூட்டுறவு அமைப்புகளில் CBS எனப்படும் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அமுல்படுத்தி அது கடினமயமாக ஆதரிக்க வேண்டும் என்று முன்மொழிதலை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தில் உள்ள முதன்மை விவசாய கூட்டுறவு அமைப்புகளில் ஏற்கனவே கணினி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு CBS முறையை நிறைவேற்றுவது முதல் ஆண்டிலேயே நிறைவு செய்யப்பட வேண்டும். விவசாயத்திற்கு நிதி உதவிக்கான இலக்கு ₹10 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். மிஷன் அந்தோதியா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதை நான் வரவேற்கிறேன். வறுமையை ஒழிக்கும் இத்தகைய பல்வேறு திட்டங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளோம். மென்ரேகா பிரதமர் மந்திரியின் கிராம சாலை திட்டம், தேசிய கிராம வாழ் உரிமை திட்டம் ஆகியவற்றிற்கான ஒதுக்கீடுகளை அதிகரித்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிதியை தமிழகம் உள்பட பிற மாநிலங்களுக்கு அமைச்சங்கள் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கல்வித்துறையை பொறுத்தவரை உயர்கல்விக்கான புத்துணர்வு நிதியை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் நீட் தேர்வு குறித்து எங்களுக்கு சில கருத்துக்கள் உண்டு. மருத்துவ கல்லூரி நுழைவுத் தேர்வுக்காக தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நுழைக்காமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அரசை கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் ஏற்கனவே பள்ளி இறுதி ஆண்டு தேர்வின் அடிப்படையில் நியாயமான நுழைவு முறை கடைபிடிக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டின் நீட் தேர்வை நுழைக்காமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஒருமுறை அரசை கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியம் எனப்படும் ஆன்லைன் கல்வி மேடை அமைத்து 3000 ஆன்லைன் படிப்புகளை அறிமுகப்படுத்தியதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். மருத்துவ கல்வித்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்மொழியப்பட்டுள்ளன. இவற்றை நிறைவேற்றும் முன் மாநிலமாக அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். மலிவான விலையில் வீட்டு வசதி வழங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அறிவிப்புகளை நாங்கள் வரவேற்கிறோம். பணியாளர்கள் சட்டங்களில் சில சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. தற்போது நடைமுறையில் இருக்கும் பணியாளர்கள் உரிமைகளை சமரசம் செய்யாமல் புதிய சீர்திருத்தங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் போன்ற மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான 10ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது, நிலுவையில் உள்ளது. இந்த தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ₹1 லட்சம் கோடி ரயில்வே பாதுகாப்பு நிதியம் அமைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். புதிய மெட்ரோ ரயில் கொள்கையை உருவாக்கப்படும் போது மத்திய மாநில அரசுகள் பொறுப்புகளுக்கு கடமைகளை சமநிலையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மருத்துவமனை தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு காப்பீடு வசதி அளிப்பதற்கு குறித்து புதிய சுகாதார காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இது போன்ற திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற பெயரில் உள்ள இத்திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு அதிக நிதி உதவி அளிக்க வேண்டும். பட்ஜெட்டில் அளிக்கப்பட்டுள்ள வருமான வரிகளை பொறுத்தவரை சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களுக்கான வரி 25%ஆக குறைக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு முடிவு.
அதே சமயம் தனிநபர் வருமான வரியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மத்தியில் தர எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் முழுவதும் நிறைவேற்றப்படவில்லை. இது குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. வீட்டு கடனுக்கு அளிக்கப்பட்டிருந்த வரி சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதையெல்லாம் சிந்திக்கும் போது பழைய பால் ஒன்று நினைவுக்கு வருகிறது. கையிலே வாங்கினேன், பையிலே போடலே, காசு போன இடம் தெரியல, தனிநபருக்கான வரி விகிதம் குறிக்கப்படவில்லை. இந்த அரசின் முதல் பட்ஜெட்டில் தமிழகம் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக எங்களது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 இடங்களை பரிந்துரைத்தார்கள். அந்த இடத்தில் மத்திய குழுவினர் கண்காணிப்பு முடிந்துவிட்டது. ஆனாலும் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என்பதை இன்னும் முடிவாகவில்லை. எப்பொழுது கட்ட தொடங்குவீர்கள்? ஸ்மார்ட் சிட்டி இருதய திட்டம் என்ற முந்தைய பட்ஜெட்களில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தற்போதைய நிலை என்ன என்று அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். என்று பட்ஜெட் பல்வேறு நல்ல விஷயங்களை பரிந்துரைத்தாலும் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கல், தமிழக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் நிதி ஆகியவற்றை பரிசீலிக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.